Hi friends, welcome to NAGAS MEDIA. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினாக்க நம்ம YouTube சேனல் வச்சிருக்க எல்லாருக்குமே அதாவது YouTube சேனல் வச்சிருக்கவங்களும் சரி இல்ல YouTube பிகினர்ஸ்க்கும் சரி அவங்க ரொம்ப யூஸ்புல்லா இருக்குது வந்து பாத்தீங்கனாக்க லைட்ஸ் ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பட்ஜெட் அதிகமா இருக்கிறனால லைட்ஸ் வாங்க முடியல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட் கம்மியா இருக்க ஒரு அட்மாஸ்பியர்ல ஷூட் பண்ணி போட்டுருவோம். ஸோ இத்தனால எல்லாருமே எங்க சேனல்ல கேட்டுக்கிட்டு இருந்தீங்க நீங்க என்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நாங்க வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா யூஸ் பண்ணல, கேமரா மட்டும் கெனான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி லைட்ஸ் எல்லாமே நாங்கள் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து சாஃப்ட்பாக்ஸ், இதில் வந்து நார்மல் பல்பு தான் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அதாவது நார்மல் எல்இடி லைட் தான் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து நாங்களே செஞ்சது, கடையிலலாம் சொல்லி வாங்கலை. இது வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல கார்கோ பூட் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இந்த சைடில் இருக்க தேவையில்லாத விங்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா நமக்கு நாலே நாலு போட் இது மாதிரி தான் தேவைப்படும். ஸோ இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம இதுலேருந்து தான் நம்ம அந்த வி ஷேப்பான ஒரு இதை வந்து கட் பண்ண போகிறோம் அந்த போர்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் மெஷர் பண்ணி அளந்து கட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக வி மாதிரி அளந்து கட் பண்ணிங்க. நீங்கள் வந்து நல்ல ஸ்கேல் ஒன்று வாங்கிக்கோங்க. ஏன்னா இது எனக்கு ஏற்கனவே பழக்கப்பட்டதுனால ஒரு பிவிசி பைப்பு வச்சு கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அளவு கரெக்டாக இருக்க மாதிரி இந்த வச்சு அந்த வச்சு கரெக்டாக இருக்க மாதிரி வெட்டுங்க. கோணமானதாக விட்டுறாதீங்க. லுக்கு நல்லா இருக்காது, லைட் நல்லாயிருக்கும் பட் லுக்கு நல்லா இருக்காது. ஸோ நான் ஒரு வி ஷேப் மாதிரி இந்த கட் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு நாலு ஸ்பேர் தேவை. ஏன்னா நாலு பக்கம் இது மாதிரி நம்ம வைக்கணும்ல, அது மாதிரி நாலு இது தேவை. இப்போ வந்து நமக்கு தேவையான நாலு போர்டை வந்து நான் வந்து இதில் இந்த மாதிரி கட் பண்ண போகிறேன். நாலுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அளவு கரெக்டாக வச்சு கட் பண்ணுங்கள். ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக கட் பண்ணிடாதீங்க. அப்போ ஒட்டும்போது உங்களுக்கு அன்னியூனாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த நாலு இது கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த நாலு இதுக்கு நம்ம வந்து பிளாக் ஷாட். எதுக்கு பிளாக் ஷாட்னாக்கா மேற்புறம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லுக்காக அழகாக இருக்குங்கிறதுக்காக நான் பிளாக் ஷாட் ஓட்டுறேன். மற்றபடி வேறு எந்த ரீசனும் கிடையாது. ஸோ நான் பிளாக் ஷாட்டை அதே அளவு நான் வெட்டி இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்மு, ஓ இந்த கம்மை வச்சு ஒரு சில பேர் வந்து குளூகம் வந்து வச்சு ஒட்டுவாங்க. நான் சாதாரண ஒரு பெவிகால் அதை வாங்கி தான் நான் ஒட்டுறேன். எனக்கு இதுவே போதுமானதாக இருக்குது. கொஞ்சம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி, ஏன்னா குளூகன்னாக்க நம்ம அது கன்று வாங்கணும், அதுக்கான அந்த டீப் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அது வாங்கணும். ஸோ அது ஒரு பெரிய செலவுங்கிறதுனால அது சாதாரணமாக நான் பெஃபிகால் வாங்கி ஒட்டிடுறேன். ஏன்னா எனக்கு இது போதும். பெஃபிகாலில் ஒட்டும் போது எனக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் முன்னாடி காட்டின லைட்டு, ஃபஸ்ட்டு காட்டின லைட் பார்த்தீங்கன்னா நான் செஞ்சு கிட்டத்தட்ட 2-3 மாதத்துக்கிட்ட ஆகுது. ஏன்னா 3 மாதமும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நான் கரெக்டான அளவாக ரெடி பண்ணி நான் அது மேலே நான் ஒட்டிடுறேன். அதை ஒட்டியாச்சு. இப்போ ஒரு ஷாட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி மற்ற நாலுதையும் ஒட்டிடலாம். இப்போ உள் சைடு, இது வந்து இன்சைடு, இன்சைடு வந்து சில்வர் பேப்பர், சில்வர் பேப்பர் ஒட்டினா தான் நமக்கு அந்த லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணி நமக்கு வந்து கரெக்டாக கொடுக்கும், நல்லா எக்ஸ்போஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் வந்து நான் வந்து சில்வர் பேப்பர் ஒட்டுறேன். ஒரு சிலர் கோல்டு பேப்பர் கூட ஒட்டுவாங்க கொஞ்சம் வார்ம் டோன் தெரியணுங்கிறதுக்காக. நமக்கு சில்வர் பேப்பர் கரெக்டானதாக இருக்குது, அதனால் நான் சில்வர் பேப்பர் ஒட்டுறேன். இதேமாதிரி அந்த போர்டு ஃபுல்லாக கரெக்டாக நான் மெஷர் பண்ணி எல்லாத்தையும் நான் ஒட்டிக்கிறேன், பேப்பர் எல்லாத்தையும் ஒட்டிக்கிறேன். இந்த பேப்பர் பார்த்திங்கன்னா கடையில் ஒரு பேப்பர் வந்து 2 ரூபா தான். மொத்தமாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மி. இன்னும் சுற்றி நம்ம வந்து எல்லா இது சில்வர் பேப்பர்லாம் ஒட்டியாச்சு. இப்போ வெளியிலுக்கு வந்து அந்த கார்கோ போர்டு தெரியும், அதை மறைக்கிறதுக்காக நான் வந்து இது சிலட்டப்பு ஒட்டுறேன். சிலட்டப்பு ஒட்டினாக்கா நமக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா தரையில் வைக்கும்போது அந்த இடம் நஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு இது வந்து நல்ல பாதுகாப்பாக இருக்கும். இப்போ 4 போர்டையும் நான் அதே மாதிரி ஒட்டிட்டேன். ஒட்டிட்டு இப்போ நம்ம 4 ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் அப்படியே காய வச்சுருவோம். இது நம்ம இந்த ஷேப்பில் வச்சு தான் நம்ம வந்து இந்த போர்டை வந்து ஒட்ட போகிறோம். இப்போ பார்த்தீங்களா, இப்போ 4 இந்த மாதிரி ஒரு ஷேப்பிங்கில் வச்சிட்டோமா. இப்போ இது மேலே நம்ம வந்து டேப் ஒட்டுவோம். சில டேப்பு கேப்பை அதிகம் வச்சு ஒட்டினோம்னு நினச்சிங்களா, நமக்கு வந்து அது அந்த பாக்ஸ் வந்து அன்இவன் பாக்ஸாக வந்துடும். ஸோ நம்ம கரெக்டாக நெருக்கமாக வச்சு ஒட்டிடுங்க. இப்போ பாருங்கள், அந்த பாக்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு நான் ரெடி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது அப்படியே இன்சைட் நான் வந்து இதை மடக்கிறேன். இதான் இல்லை, இனிமேல் நீங்கள் பயம் இல்லாமல் நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா டேப்பு நாம் ஒட்டுற டேப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நல்ல பிராண்டட் டேப்பை வாங்கி ஒட்டுங்க. இப்போ ஒட்டியாச்சு. இப்போ இதோடய அவுட்லுக், ஏன்னா இந்த எஜ்ஜு நம்ம ஒட்டணும். ஸோ இதோட அவுட்லுக்கில் நான் வந்து இன்னொரு டேப் வச்சு நான் ஒட்டிடுறேன். இப்போ ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் அது தொலைன்னு ஏன் ஆடுது தெரியுமா, அந்த சென்டரில் கேப் இருக்குது பாருங்கள். அந்த கேப்பை நம்ம வந்து கரெக்டாக அடைச்சோம்னா அது ஸ்ட்ராங்காக கிரிப் பண்ணிக்கும். ஒரு சில குளூகன் போட்டு ஒட்டுவாங்க, குளூகன் ஒட்டும்போது நமக்கு இது சாதாரணமாக சென்டரில் அடைக்காமலே ஸ்ட்ராங்காக இருக்கும்.
இப்போ நான் சென்டரில் வைக்கிறதுக்கு நம்ம அதில் தான் நம்ம வந்து பல்ப்பு சொருக போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு மார்க் பண்ணி எடுத்து இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 சார்ட் நான் கட் பண்ணணும். இப்போ நான் அளவு வந்து எடுத்துக்கிறேன், கரெக்டாக இருக்குது. இதேமாதிரி 4 கட் பண்ணிக்குவோம். ஆமாம், 4 இந்த போர்டு இருக்குது. குறிப்பாக அந்த மாதிரி போர்டெலாம் மேக்ஸிமம் டேப்பர் இல்லாத போர்டாக எடுத்துங்க. ஏன்னா பெண்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அதுக்குலாம் கரெக்டாக சீட் ஆகாது. நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்க போர்டாக எடுத்துக்கங்க. இப்போ 4 ஒன்றா சேர்த்து நம்ம செல்லோ டேப்பு போட்டு ஒட்டிடுவோம். ஏன்னா அப்போ தான் 4 ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த போர்டு ஒன்றோட ஒன்று விட்டு விலகாது, கரெக்டாக கிரிப்பாக இருக்கும். ஆமாம், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நடுவில் வந்து நான் அந்த லைட்டோடைய ஹோல்டரை வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ அதில் தான் நம்ம லைட்டு ஹோல்டர் சொருக போகிறோம், அதில் தான் லைட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் அதை வந்து மார்க் பண்ணி நான் அதை ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். அழகாக ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க, பெருசாக ஓட்ட போட்டிங்கன்னா லைட் நிற்காது, அதுலேருந்து வெளில வந்துடும் உருவிக்கிட்டு. ஸோ இப்போ நான் நல்லா டைட்டாக கிரிப்பாக போட்டேன். எனக்கெனவோ நான் முன்னாடி செஞ்ச லைட் பாக்ஸை சாஃப்ட் பாக்ஸை விட இந்த சாஃப்ட் பாக்ஸ் எனக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, கரெக்டாக அளவெடுத்து வெட்டியிருக்கேன். ஆமாம், இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த இதில் வந்து இது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் டைட் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கும் நம்ம அவுட்லுக் கொடுக்கணும்ல, ஸோ பிளாக் சார்ட் போட்டு கட் பண்ணி நல்லா அழகாக ஒட்டிடுவோம். எனக்கு மிச்சம் இருந்த சார்ட் இது தான், அதனால தான் நான் ஒரே சார்ட்டை ஒட்டாமல் ரெண்டாக கட் பண்ணி ஒட்டிகிட்ருக்கேன். ஆமாம், ஒட்டியாச்சு, இப்போ நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இப்போ நடுவில் அந்த ஹோல், அந்த பல்ப்பு போகிற ஹோலுக்கு நான் சும்மா கட் பண்ணி அதை ஹோல்டர் போட்டு பார்க்குறேன், கரெக்டாக இருக்கான்ட்டு. கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த சைடு சில்வர் பேப்பர், இதுவும் சில்வர் பேப்பர் என்ட பேலன்ஸ் இதுதான் இருந்தது, அதனால் இதே கட் பண்ணி நான் ஒட்டிடுறேன். ஒட்டியாச்சு. அதேமாதிரி அந்த எட்ஜ்லேயும் நான் ஒட்டிடுறேன். அதேமாதிரி சென்டரில் இதேமாதிரி நான் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதோட அவுட்டு, ஏன்னா அந்த சில்வர் டப்பு போட்டு நல்லா ஒட்டிடுவோம். ஏன்னா அந்த பிளாட் ஷாட்டோ அந்த சில்வர் பேப்பர் உருவிட்டு வந்துடக்கூடாதுல்ல, இல்லை உள்ள லைட்டு ஹீட் ஆகும், லைட் ஹீட்னால அது பிரிஞ்சிட்டு வந்துடக்கூடாது. அதனால சில டெப்ஸுமா லைட்டாக போட்டு ஒட்டி சேஃப்டி பண்ணிட்டோம்னா நமக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பண்ண சாஃப்ட் பாக்ஸ் வந்து 3 மாதமாக நான் இது மாதிரி ஒட்டி வச்சதுனால தான் 3 மாதம் நல்ல ஃபியூச்சர் இருக்குது. இன்னமும் அதுக்கு எனக்கு நல்ல ஃபியூச்சர் கொடுக்கும். ஏன்னா நான் கரெக்டாக ஷூட்டிங் முடிச்சுட்டு எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருவேன், என் குழந்தை வளர இடத்துல நான் வைக்க மாட்டேன். ஓகே, இது நல்லா பக்காவாக ஒட்டியாச்சு. இப்போ இந்த கீழே இருக்க அந்த இது பாக்ஸுக்குள்ளே இதை வச்சு நான் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி நான் ஒட்ட பார்ப்பேன். சுற்றி நல்லா ஃபிக்ஸிங் ஆகிடுச்சு. இதை ஒரு டேப் வச்சு நல்லா ஒட்டிடுவோம். சுற்றி நல்லா டேப் வச்சு நல்லா அழகாக ஒட்டிடலாம். ஒட்டிட்டால் அது நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இது வந்து நான் சினிமா யூனிட்டுக்காக யூஸ் பண்ணுற டேப்பு இது, அதனால் நான் ஒரு சும்மா லைட்டாக ஒரு வாட்டி போட்டு ஒட்டினாலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான், நல்லா ஒட்டியாச்சு. சூப்பராக ஆகிடுச்சுல சாஃப்ட் பாக்ஸு. நீங்கள் எப்படி போட்டு ரொட்டேட் பண்ணாலும் இது வந்து நமக்கு பெண்ட் ஆகாது, நல்லா கரெக்டாக கிரிப்பாக இருக்கும். இப்போ அந்த கேப், அந்த கேப் வந்து உள்ளே வந்து நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறேன். ஏன்னா வெளில டேப் ஒட்டாச்சு, இருந்தாலும் உள்ளே உருவிட்டு வந்துடக்கூடாதுல்ல, அதனால் நான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு டபுள் டேப் போடுறேன். நீங்கள் டபுள் டேப் கூட கொஞ்சம் இந்த வடப்பள்ளியில் வந்து கீழட்ஸ்னு ஒரு கடை இருக்குது, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில், சினிமாவுக்காக டேப்ஸு லைட்டு சம்மந்தப்பட்ட எல்லா எக்யூப்மெண்ட்டும் விற்கும். அங்கே போய் வாங்கினீங்கன்னா நல்லா பிராண்டாக சூப்பராக தருவாங்க. மற்றபடி நீங்கள் பேப்பர்ஸ் கடையில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் லோக்கலாக தான் இருக்கும். பட் கீழட்ஸில் வாங்குறதும் பேப்பர் கடையில் வாங்குறதும் சேம் ரேட்டு தான், ஆனால் இங்கே நல்ல பிராண்டாக இருக்கும். சினிமாவுக்கு நல்லா பிரத்யேகமாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த டேப்பை வந்து நான் 4 பக்கமும் நான் விட்றேன். அப்போ தான் நமக்கு நல்லா இன்னும் கிரிப்பாக இருக்கும். இது மாதிரி மடக்கி அந்த கேப் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி ரெண்டு சைடும் ஒட்டிட்டோம்னா நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். ஓகே, இதேமாதிரி 4 பக்கமும் நம்ம நல்லா ஒட்டியாச்சு. இதுதான் ஒட்டி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து நம்ம வந்து பல்பு போட்டு செக் பண்ண வேண்டியது தான் பேலன்ஸு. இப்போ ஹோல்டர் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இதுக்கு ஒரு முன்னாடி ஒரு ஹோல்டர் போடுறதுக்காக இன்னொரு ஹோல்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குல்ல, அதையும் உள்ளே போட்டு நல்லா திருவி டைட் பண்ணிடுவோம். டைட் பண்ணிவிட்டு நான் வந்து பல்ப்பு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் வந்து சாதாரண சிஎஃப் பல்ப்பு தான் யூஸ் பண்ணுறேன். அந்த பல்ப்பு வந்து 12 வாட்ஸ் பல்ப்பு, இதுதான் இதுவே நமக்கு போதுமானது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண வந்து வெறும் 8 வாட்ஸ் பல்ப்பு தான் யூஸ் பண்ணேன். பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரைட்டாக இருக்குது, பாருங்கள் பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல லைட்டு. ஓகே, இதுதான், நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சாஃப்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து யூஸ் பண்ணியிருந்த சாஃப்ட் பாக்ஸு, இது உங்களுக்காக செஞ்சு கட்டின நம்ம செஞ்சு கட்டின சாஃப்ட் பாக்ஸு. ஸோ செஞ்சு பயனடைஞ்சிக்கோங்க, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய செலவில் பெரிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் இது மொத்தத்துக்கு பல்ப்பு, ஒயரு, இந்த ஹோல்டர், பிளக் பாயிண்ட்டு, இது எல்லாத்துக்குமே சேர்த்து வெறும் 250 செலவு பண்ணேன். இது வந்து கார்கோ போர்டு, ஒரு 10 ரூபா சார்ட்டு, இது ஒரு 10 ரூபா சில்லர் பேப்பர், அவ்வளோதான். ஸோ குறைவான செலவு, நல்லா நிறைந்த தரம். ஸோ இது மாதிரி செஞ்சு பயனடைஞ்சிங்க, ரொம்ப ரிஸ்க் கிடையாது. இது நான் வந்து நிப்பாட்டுறதுக்கு ஒரு ஸ்டாண்டு ஒன்று செஞ்சு வச்சிருக்கேன், அது இன்னொரு நாள் வீடியோவில் போடுறேன். அது பிவிசி பைப்பில் தான் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும், உங்கள் ஃபேமிலிக்கு தேவைப்படாது, யூடியூப் வச்சிருக்கோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்.
அண்ட் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.